சைவத்தை உலகெங்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய கலைமாமணி டாக்டர் சாரதா நம்பியாருனவர்கள் சிற்றுரையாற்றுவார்கள் என்னுடைய தோழனுமா ரிசுகளுக்கு உடனாகி மாழை ஒன்கண் பறவையை தந்தாண்டனை மதியில்லா எழையேன் மதியில்லா எழையேன் பிரிந்திருக்கேன் பிரிந்திருக்கே எல்லாரூர் இறைவனையே எங்கனம் பிரிந்திருக்கே ஆ.. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் நிறைந்த அவைக்கு என்னுடைய பணிமன்பான வணக்கங்கள் சர்க்குரு அவர்கள் சொன்னது போல ஒரு சிற்றுறை திறனாய்வு உரை முடிந்தது சாதாரணமாக என்னுடைய தம்பி ஸ்ரீதர் அவர்கள் எந்த ஒலிப்பேழை இங்கு வெளியிடுவதாக இருந்தாலும் முதலிலேயே கொண்டாந்து அந்த புத்தகம் அந்த ஒலிப்பேழை எல்லாத்தையும் கொடுத்துருவார் நான் அதை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டு இந்த மேடைக்கு வருவேன் இந்த முறை கொடுக்கவில்லை இங்கு வந்து நான் இந்த காணொலி காட்சியை பார்த்த பிறகுதான் இவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்தது ஆனால் என் தம்பி மிக அருமையாக அதனை ஒரு அற்புதமான முறையில் திறனாய்வு செய்தார்கள் இசையமைப்பு ஒலி ஒளி அமைப்பு அனைத்தும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்த ஒரு நல்ல காணொலி காட்சியை நாம் இன்று கண்டோம் ஒரு பயனுள்ள மாலை பொழுது நித்யேஷி என்னுடைய மகள் என்னுடைய மகள் இந்திராவும் நித்யேஷியும் பள்ளி தோழியர் ஒன்றாக உடன் பயின்றவர்கள் எனவே அவ கையை பிடிச்சிட்டு போகிறத நான் ஒரு பெரிய இதாக நினைக்கல அதெல்லாம் ஒன்றும் சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை அது இந்த பேச்சாளர்களுக்கே பாருங்கள் இந்த பேசி இங்கேடா மாட்டுவாங்கன்னு காத்துட்ருக்குது எனக்கு என்னென்னா எழுபத்தஞ்சி வயசில் பிடிச்சிக்கிட்டா அது நடக்கிற அளவுக்கு கபாலி காலை கொடுத்துருக்காரேன்னு நான் நினச்சிக்கிட்டுருக்கேன் என் கூட இருக்கிறவங்களாம் கீழே விழுந்து இடுப்பை ஓடிச்சு காலை ஓடிச்சி கையை ஒடிச்சு எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கனால நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஸ்விக்கி ஒரு அந்த ஒரு மென்டல் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்கள்ல அது எப்படி வந்துட்டுனா மணிமேகலை கண்ணன்னு சுக்கிக்கலாம் நல்லா தெரியும் கியாபே பே பே அதனுடைய மகள் ஓராண்டாயிற்று இன்னும் அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து வரல அதனால் நான் கபாலிக்கு எப்படி நன்றி செலுத்துகிறேன் நித்தீஷியை கையை பிடித்துக்கொண்டாவது இந்த மேடையில் ஏறி வருகின்ற அளவுக்கு காலை கொடுத்துருக்குறானே நான் இந்த இந்த ஆண்டு ஒரு திருவிழாவை கூட விடலை அது ரெண்டு லட்சத்தோடு ரெண்டு லட்சமாக நாமளும் சேர்ந்து ஏன்னால் இரண்டு ஆண்டுகளாக தவிச்சு போயிட்டோம் கபாலியை பார்க்காம தேர் அறுபத்தி மூவர் அதிகார நந்தி திளைத்தோம் அந்த இன்பமான காட்சியில் சர்க்குருவின் பாட்டில் ஓதுவார்களின் இசையில் நல்ல சொற்பொழிவுகள் கபாலி கபாலி சுவரத்தில் மயிலாப்பூல இருக்கிறதே புண்ணியம் நம்ம சர்க்குரு பாட்டை கேட்குறதே புண்ணியம் மகா பெரியவர்கிட்ட கேட்டாங்களாம் யார் என்ன எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு அப்போ ஒரு அம்மா போனாங்களாம் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க நான் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன் அம்மாவை போய் பார்க்குற வழக்கம் உண்டா கற்பகாம்பிகையை நம்ம கற்பகதாசன் மாதிரி அந்தமாக கற்பகாம்பிகை பைத்தியம் அவங்க சொன்னாங்களா நான் தினமும் போவேன் என்ன வேண்டுவேன்னு கேட்டாராம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவேன் மற்றது பெரியவா நான் வேறு ஒன்றும் கேட்குறதில்ல அப்படியா மயிலாப்பில் இருக்கிறதே பாகியம் நீ நெத்த வேற வேண்டதுன்னு கேட்டாராம் மகா பெரியவர் அப்படி ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான் மயிலாப்புல இருக்க முடியும்னு மகா பெரியவர் சொன்னது நான் சின்னதை வந்து வெட்டி வைத்திருக்கிறேன் அந்தளவுக்கு அளவுக்கு நாமெல்லாம் நினைத்ததும் கபாலியை பார்க்கின்ற புண்ணியத்தை செய்திருக்கிறோம் ரொம்ப அருமையாக இந்த ஒலிப்பேழையை பற்றி காணொலி காட்சியை பற்றி எல்லாம் தம்பி சொல்லிவிட்ட காரணத்தால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன் அது இசையும் இறையும் என்ற அந்த தலைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது அன்பர்களே இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்பது பொருள் நம்ம இசைனா பாட்டு நினைக்கிறோம் இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்பதும் ஒரு பொருள் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு அந்த இடத்துல வள்ளுவ பெருந்தகை அந்த புகழ் என்ற சொல் பொருளை அந்த அந்த சொல்லை எடுத்து ஆளுகின்றார் நான் அடிக்கடி சொல்லதோண்டு தமிழர்கள் இசையோடு வாழ்ந்தனர் இசைப்பட வாழ்ந்தனர் நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் தமிழ் இசையை பற்றி சில செய்திகள் ஏனென்றால் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு குரல் நித்யஸ்ரீயின் குரல் அந்த குரல் மட்டுமல்ல தமிழ் உச்சரிப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பாடகர்களில் ரொம்ப தெளிவாக ஒரு சந்தேகம் இல்லாமல் நகரம் ரகரம் ழகரம் ஒற்றுப்புழை இல்லாமல் உச்சரிக்கக்கூடிய என்னுடைய அன்பான மகள் நித்யஸ்ரீ எனவே அந்த தமிழிசை குறித்த செய்திகள் அந்த இசையும் இறையும்ங்கிற தலைப்பில் ஒரு ஒன்று ரெண்டு செய்திகள் எனக்கு ரொம்ப குறைந்த நேரம்தான் ஆதி இசை தமிழிசை பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தோரு பண்கள் நம்மக்கிட்ட இருந்தது நான் சொல்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்புறம் கழுத தேஞ்சி கட்டருமான கதையாக நம்ம சரியாக பேணாததன் காரணமாக பண்கள் குறைந்து 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 நம்முடைய ஞான சம்பந்த பெருமான அந்த எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் நூற்று மூன்று பண்கள் தான் நமக்கு கிடைத்தன எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா தம்பி சுக்கிம் அந்த பண் அடைவுகள் தெரியாமல் ராஜராஜன் காலத்தில் பண் மேலே போட்டியிருக்கிறார்கள் ஸ்வர கோர்வைகள் இருக்கின்றன ஆனால் எப்படி பாடுறதுன்னு தெரியலங்கிறப்போ அந்த பண் அடைவுகளை பற்றி விளக்கமாக சொன்னவர் திருநீலக்கண்ட யாழ்ப்பாணருடைய மரபில் வந்த ஒரு பெண்மணி மதங்க சூழாமணி மதங்கள் சூழாமணி அன்னிக்கு சொல்லலைன்னா திருமுறைகளுக்கு ஓதுவார்கள் இன்றை பண்ணலை இதை பாடணும் அப்படிங்கிற அந்த உணர்வும் அந்த வரலாறும் இல்லாமலே போயிருக்கும் எப்படி பாடணும்னு தெரியாமலே போயிருக்கும் எனவே அப்படி தமிழிசையை அன்றும் இன்றும் பேணுகின்ற பெருமை ஓதுவார்களுக்கும் நாதஸ்வர வித்வான்களுக்கும் உண்டு என்று டாக்டர் ஏ என் பெருமாள் அவர்கள் கூறுகின்றார் ஆதி காலத்திலேருந்து சங்கீதத்தை பேணியவர்கள் நாதஸ்வர வித்வான்கள் எந்த இடத்துலையும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க ராகங்களை மாற்றுறது பண்களை மாற்றுறதுன்னு அந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்த நம்முடைய ஓதுவார் மரபிற்கு நாம் இந்த தமிழ் இசையை திருமுறை இசைகளை பண்களை பேணி பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ நம்ம நாலு பேர் இப்போ பாட்டு எழுதியவர் நம்முடைய டாக்டர் ஸ்ரீதர் பண் அமைத்தவர் ஒரு அன்பர் பாடியவர் நம்ம நித்தியஸ்ரீ இப்படி இன்னொரு திரைப்படமாக இருந்தாச்சுன்னா நடிக்கிறதுக்கு ஒருத்தங்க நாலு பேர் வருகின்றார்கள் ஆனால் திருமுறை பாடல்கள் அவர்கள் நினைத்து வார்த்தைகளாக வருகின்ற பொழுதே பண்ணோடு வந்தன பண் சுமந்த பாடல்கள் என்று மாணிக்க வாசர் சொல்லுகின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அவங்க பண்ணோடு பாடினார்கள் தோடுடைய செவியன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு போய் ராகம் போட்டு பாடலை பாடுகின்ற பொழுதே தோடுடைய செவியன் என்று நட்டப்பாடையில் வருது பித்தா பிறை சோடி அது அப்படியே இந்தளத்தில் வருகிறது பகல் பொழுது என்ற பொழுது அந்த இந்தளப்பண் தானாக வருகிறது எந்தெந்த நேரத்திற்கு எந்தெந்த பண்களோ அந்த பண்களில் அந்த பாடல்களை அப்பொழுதே பாடுவதற்கு காரணம் அந்த இறையருள் இருந்தால் ஒழிய இசை தானாக வருகின்ற வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் மிக அருமையான அந்த அந்த இசை மரபு களப்பிரர்கள் காலத்தில் குறைகிறது ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஒரு இரண்டு இரநூறு நூற்றாண்டுகள் தமிழிசை தமிழ் மரபு சைவம் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் பிறகு வருகின்றார்கள் நம்முடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி இசையும் அந்த தமிழும் இணைந்து வருகின்றன ஒரு பாண்டிய அரசன் வருகின்றான் மிகவும் அருமையான ஆட்சியை கொடுத்தவன் பாண்டியன் கடுங்கோன் என்று பெயர் அவன்தான் மதுரையில் பாண்டியருடைய அரசாட்சியை நிறுவுகின்றான் அதில் வாணிக்கவாஸ்கர் ஒரு வருத்த சொல்கிறார் அந்த தலைவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் திருக்கோவையார் வருகின்ற ஒரு அக துறை செய்தி இன்றைக்கி என்ன இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் தமிழிசையை குறித்து ஆராய்ந்தாயோன்னு ஒரு குறிப்பு வருது திருக்கோவையாரில் மாணிக்கவாசருடைய பாடலில் கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ ஏழிசை சூழல் போக்கோ நீ ஏழு சுரங்களை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கியோ மகிழ்ச்சியாக இருக்க நல்ல உடல் வந்து வருமனாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறாய் தமிழிசையை பற்றி ஆராய்ந்தாயா என்று பாங்கன் கேட்பது போல திருக்கோவையாரில் மாணிக்கவாசர் ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார் அந்த அரசன் பாருங்கள் தன்னுடைய அரியணைக்கு என்ன பெயர் வச்சுன்னான்னா இசை அளவு கண்டான் அப்போ எந்த அளவு அவன் இசை மீது பற்றுடையவனாக இருந்தான் நமக்கு வந்து பாண்டியர்கள் தமிழை வளர்த்தார்கள் தெரியும் சங்கம் வைத்தார்கள் தெரியும் ஆனால் தமிழிசையை போற்றியவர்கள் பாண்டியர்கள் மரபை சார்ந்தவர்கள் என்ற ஒரு அருமையான செய்தியை பார்க்கிறோம் தம்பி சொன்னது போல சரியை கிரியை யோகம் ஞானம் அதெல்லாம் எல்லாருக்கும் வராதுங்க ரொம்ப எளிமை என்ன என்றால் கோயிலில் போய் பாடுறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் தடுத்தாட்கொண்ட பொழுது என்ன சொன்னான் அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் இம்மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் தூமரை பாடும் வாயார் நான்கு வேதங்களையும் படைத்த சிவபெருமான் என்ன சொன்னார் அர்ச்சனை பாட்டு நீ நல்லா பாட்டு பாடு இவன் கேட்டான் கோதிலா அமுதே குண குணப்பெரும் கடலே யாதென்று என் சொல்லி பாடுவேன் ஐயோ நான் உன்னை என்ன பாடுறது நீ தான் பைத்தியம்னு என்னை திட்டினேல பித்தான திட்டநிலை பித்தா என்றே பாடுக பிறகு அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் வருகிறது என்று வரலாற்றில் பார்க்கிறோம் நாவுக்கரசர் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அக்காவை விட்டுவிட்டு அவர் பிரியப்போ ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கலாம் தமக்கையார் இம்பர்மணி தவம் புரிந்து திலகவதியார் இங்கே இருக்கிற தவக்கோலத்தில் அவர் சமண சமயத்துக்கு போய் நீண்ட காலம் இருந்தார் தர்மசேனருங்கிற பட்டம்லாம் அவ்வளோ எளிமையாக மாட்டாங்க பிறகு அந்த வயிற்று வலி வந்து நம்ம கதையெல்லாம் தெரியும் மீண்டு வருகிறார் முதல் பாடலில் ஒரு பதிவு இருக்குது பாருங்கள் சிவபெருமாணி இவ்வளோ கடுமையான வலியை கொடுத்து என்னை ஆட்கொண்டாய் குற்றாயினவாறு அதில் ஒரு வரி வருது செலம் போடு தூப்பம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தரியேன் உன்னாமம் என்பில் மறந்தரியேன் அங்கே இருந்தாரே தவிர உடல் பல ஆண்டுகள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இருபது முப்பது அது ஒரு ஆய்வு உட்பட்ட விஷயம் வர்றப்போ ரொம்ப வயசானவராக வந்தாலெல்லாம் கேள்விப்படுறோம் அப்போ ஒரு சொல்ல நாங்கள் இருந்தால் கூட சலம் பூவோடு தூபம் மறந்தறேன் சிவபெருமானே நான் சமணர்களோடு இருந்த காலகட்டத்தில் கூட உன்னை வழிபடுவதிலிருந்து நான் ஒரு நாளும் மறக்கவில்லை தமிழோடு இசை பாடல் மறந்தறேன் தினமும் உன்னை நினைத்து பாடுவதும் பாடி பரவுவதும் பாடி பரவசம் ஆவதுமாகத்தான் தான் நான் அத்தனை காலமாக இருந்தேன் எனக்கு நீ இந்த ஒரு நோயை கொடுக்கலாமா என்று அந்த தமிழ் இசையை தான் மறக்கவில்லை என்று ரொம்ப அருமையாக சொல்கிற சம்பந்த பெருமானை பற்றி சொல்லும் பொழுது நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் ஒருத்தரை ஒருத்தர் புகழ்வது என்பது நாயன்மார்களுக்கிட்ட நம்மெல்லாம் கற்றுக்கூடிய நான்லாம் வந்து நான் சொல்லுவேன் சுகிசிவம்லாம் வந்து எனக்கு ஒரு மகன் போல அவங்க அம்மா எப்படியோ அம்மாவுக்கு அடுத்த காலகட்டத்தில் நான் சொல்லுவேன் நீ என் பிள்ளை மாதிரின்னு அந்த ஒரு ஒரு பாசத்தை எல்லா பேச்சாளர்கள்டும் நான் எப்போவுமே அதை நான் வளர்த்து கொண்டவள் ஏன்னா தமிழில் தான் அது ஒரு பெரிய குறை ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்குறல ஒருத்தருடைய பாட்டுக்கு வந்து நோக்கம் வர மாட்டாங்க முதல் வரிசையில் உட்காந்து கைத்தட்ட மாட்டாங்க இவ பேசி நாமே என்ன கேட்குறது அதெல்லாம் வந்து நம்மை நாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு எப்பொழுதும் யாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு புதிய செய்தி கட்டாயம் இருக்கும் கற்றலின் கேட்டல் நன்று என்பதையெல்லாம் எங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அது கேட்குற வழியாக இல்லை எனவே அப்படி இறைவனர்களைப் பெறுகின்ற எத்தனையோ வழிகள் இருந்தால் கூட அந்த பாட்டு குமரகுருபரர் சொல்கிறார் சிவபெருமானுக்கு ஒன்றுமே வேண்டாமாங்க நீங்கள் அவன் வந்து அபிஷேக பிரியன் தான் ஆனால் பாட்டுக்கு உருகம் பயந்தமிழ் சொக்கநாதன் அவன் எப் அந்த பாட்டிலையே இப்போ உங்களுக்கு தெரியும் திருமுறைகள் வந்து அவன் நிறையா பேர் இருக்கிறாங்க ஏழு ஏழாம் திருமுறை வரையில் இருக்க எது வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சிவபெருமானுக்கு பிடித்த ஊர் எது என்றால் குமரகுருவரர் சொல்கிறார் மதுரை அங்கே தான் சிவன் அரசாண்ட இடம் அங்கே இருக்க நீ தடாதகை பிராட்டி உமையவள் அரசாண்ட இடம் உக்கர முருகப்பெருமான் கணவன் மனைவி மகன் மூணு பேரும் வந்து அவதாரம் செய்த இடம் மதுரை ஏன்னா நல்ல தமிழை கேட்கணும்னு பரமசிவன் ஆசைப்பட்டாரான் கூட்டுணை எழுந்த வேட்கை ஒரு அருமையான சொற்றொடர் சொன்னார் குமரகுருவரர் நல்ல தமிழை கேட்க வேண்டும் அப்பா அம்மா பிள்ளை இப்போ நம்ம அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக முடியுதாங்க ஒரு திரைப்படம் பார்க்க முடியுதா ஒரு கச்சேரி கேட்க முடியுதா சேர்ந்து ஒரு தொலைக்காட்சியாவது வீட்டில் ஒன்றா பார்க்க முடியுதா பிள்ளை நினைக்கிறேன் அப்பா எந்திரிச்சி போயிட்டால் தேவையில்லை நான் அப்பா நினைக்கிறேன் இவனை கூட வச்சுட்டு இந்த காட்சி எப்படி பார்க்கணும் அப்படி இருக்கின்றன படங்களின் தரங்கள் ஆனால் அந்த காலத்தில் ஒரு நல்ல தமிழை கேட்க வேண்டும் என்றால் மதுரையில் போய் பிறக்க வேண்டும் என்று மூணு பேரும் ஆட்சியை செய்த இடம் மிகச்சிறப்பாக சொல்கிறார் குமரகுருவரை கூட்டுணை எழுந்த வேட்கைன்னு அந்த மதுரையில் ரொம்ப அருமையான ஒரு காட்சியை சொல்கின்றார் தமிழை வளர்த்த ஒரு பதி எல்லாம் அந்த காலகட்டத்து அரசர்கள் பாண்டியர்கள் சேர சோழ பாண்டியரை பற்றி சொல்கிறப்போ சேரமான் பெருமான் நாயனரை பற்றி ஒரு செய்தி பார்க்குறோம் சுந்தரமத்தி சுவாமிகளோடு இணைந்த செய்தி திருமுறைகள்லையே யாருடைய திருமுறை இப்போ நான் சொன்னேன் அவருக்கு எந்த ஊர் பிடிக்குன்னா மதுரை யாருடைய திருமுறைகள் சிவனையே மயக்கிற்று என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருமுறை என்னாயிற்று சேரமான் பெருமாள் நாயனார் மாக்கோதையார் கோதையார் பெருமா கோதையார்னு பேர் அவன் வந்து அந்த காலத்தில் தமிழகம் ஆந்திராலாம் பிரியாத காலத்தில் மலைநாடு கொடுங்கோளூரில் அரசாட்சி செய்தான் பெருமா கோதையார் அவன் வந்து அவனுக்கு வந்து கடறிற்று அறிவார் நாயனார்னு ஒரு பேர் ஏன்னா எறும்பு ஈ பாம்பு பள்ளி பறவை பேசுகிறது அவ்வளவும் புரியும் அதனால் கழரிற்ற அறிவார் நாயனார்னு அவருக்கு இன்னொரு பேர் உண்டு அவர்கிட்ட என்ன பழக்கம் தினமும் நடராஜ பெருமானுக்கு பூஜையெல்லாம் முடித்து கடைசியில் கற்பூர தீபாரதனை காட்டுறப்போ ஒரு நிமிடம் நிற்பார் ஏன்னா தில்லையில் சிதம்பரத்து நடராஜ பெருமான் ஆடுகின்ற சிலம்போசை அவருக்கு கேட்கும் அது கேட்டால் தான் அவருடைய வழிபாட்டை அவர் முடிக்கின்ற பழக்கம் ஒரு நாள் காலம் தாழ்த்தது சிலம்பொலி கேட்கவில்லை என்ன நினைத்தார் என்னுடைய வழிபாட்டில் ஏதோ பிழையாயிற்று என்று நினைத்து தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னை மாய்த்து கொள்ள இருக்கின்ற நேரத்தில் ஒரு வானொலி கேட்டது அசரீரி வானொலி கேட்டது சேர்மான் பெருமாள் நாயினாரே உன்னுடைய வழிபாட்டில் பிழை இல்லை சுந்தரன் தில்லையில் நின்று என்னை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறான் என்னுடைய சன்னதில் நின்று பாடிக்கொண்டிருக்கிறான் அவன் பாட்டை கேட்ட பரவசமான நான் மறந்தே விட்டேன் என்ன அப்போ இறைவனையே மயக்குகின்ற இசை எது என்றால் தமிழ் இசை திருமுறைகள் அதிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமுறைகள் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன என்று அரியொண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே திருவாரூர் பெருமான் மீது அளவற்ற காதல் உடையவர் ஆனால் தான் சங்கிலிநாச்சாரை பிரிந்து பறவையை தேடி வரல அவர் திருவாரூர் தியாகராஜ பெருமானை தேடி வந்தார் கண்களை இழந்தார் என்று அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம் அப்போ சேரமான் பெருமானானார் ஆச்சரியப்படுறார் ஒரு சுந்தரர் ஒரு அடியான் பாட இறைவன் தன்னை மறப்பதா நம்ம கட்டாயம் அந்த அடியவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் தில்லைக்கு வருகின்றார் பிறகு திருவாரூர் செல்கின்றார் பொன்வண்ண தந்தாதி பாடுகிறார் இந்த திருவாரூரில் அவரோடு சுந்தரரோடு நீண்ட காலம் இருந்து அவருக்கு மிகுந்த நட்பு கூறியவராக அவர் விளங்கினார் என்ன காரணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமுறை பாடல்கள் இறைவனை மயக்கின குமரகுருபரர் இந்த கதையை படிக்கிறார் நீங்கள் இன்னைக்கு வந்து வரலாற்றுக்கு ஒரு நீங்கள் யோசித்து பார்க்கணும் இவங்கள ஏன் வந்து தமிழை வந்து வசதி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லா மொழியும் ஒன்று தானே இல்லைங்க குமரகுருபரர் வாழ்ந்த காலம் நாயக்கர்கள் ஆண்ட காலம் முழுக்க தெலுங்கு அல்லது வடமொழி தமிழ் வந்து புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த மொழியை தாங்கி பிடித்து காக்கின்ற ஒரு ஒரு கட்டாய தேவை புலவர்களுக்கு இருந்தது அப்போ குமரகுருவரர் என்ன ஒரு புதிய செய்தியை சொல்கிறார் சிவபெருமான் காதில் ரெண்டு மகர குண்டலங்கள் இருக்கின்றன குமரகுருவரர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை என்ன கருத்து இருந்தது என்றால் அந்த மகர குண்டலங்கள் வடமொழியில் நாரதரும் தும்புருவும் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை முத முதல்ல அந்த செய்தியை மறுத்து செய்தியை எப்படி மாற்றி சொல்கிறார் அவை குண்டலங்கள் மகர குண்டலங்கள் வடமொழி பாடல்களை நாரதரும் தும்புருவும் பாடவில்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவார பாடல்கள் காதுகளில் குண்டல்களாக தொய்ய கொண்டிருக்கின்றன அவை தேவார பாடல்கள் என்று ஒரு செய்தியை குமரகுருபரர் சொன்ன காரணம் வேறொன்றும் இல்லை தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் தமிழ் மரபும் தமிழிசையும் காக்கப்பட நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கி திருப்பள்ளி எழுச்சி வரையில் திருப்பள்ளி எழுச்சியை பற்றி ஒரு கருத்து சொல்கிறேன் இவர் வந்து ரொம்ப ஆன்மீக அளவில் உயர்ந்த நிலையில் நின்று தம்பி சுகி சிவம் சொன்னார் ஆனால் உண்மையில் திருப்பள்ளி எழுச்சிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது அந்த காலத்தில் அரசர்கள் போருக்கு போவார்கள் துயில் எடை நிலை அதுதான் அந்த புறத்தினை அரசர்கள் போர்லாம் செஞ்சுட்டு ரொம்ப களைத்து போய் உறங்குவார்கள் காலையில் அந்த போருக்குரிய நேரம் வருகின்ற பொழுது சூதர்கள் பாணர்கள் பாடல்களில் ரெண்டு மூணு வகை உண்டுங்க போர்க்களம் பாடுபவர்கள் ஏற்களம் பாடுபவர்கள் பரணி பாடுபவர்கள் அரசன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் அங்கே ஒரு பரணி பாடிருவாங்க கலிங்கத்து பரணி மாதிரி ஒரு நூலை அப்போ அந்த போர்க்களத்துக்கு வருகின்ற அந்த பாடர்கள் பாடல்களை பாடி தான் அரசனை எழுப்புவார்கள் தொல்காப்பியம் சொல்கிறது தாவில் நல்லிசை கருதியை கிடந்தோருக்கு சூதர் ஏற்றிய துயில் எடைநிலை அதுதான் திருப்பள்ளி எழுச்சி பள்ளி எழுதல் சுக்கி சொன்னது ரொம்ப அருமையான விளக்கம் பள்ளி என்பது நம்முடைய அகத்தில் இருக்கின்ற இறைவனை எழச் செய்தல் திருப்பள்ளி எழுச்சி என்று சைவ சித்தாந்தத்தில் அது ஒரு உயர்ந்த நிலை ஆனால் உண்மையில் பள்ளி எழுச்சி தொடங்கிய காலகட்டம் மாணிக்கவாசர் தான் முத முதல்ல பள்ளி எழுச்சி பாடினார் திருப்பெருந்துறையில் பாடினார் எவ்வளோ அருமையான மூணு செய்திகள் சுக்கி எனக்கு அந்த திருப்பெருந்துரை திருப்பள்ளி எழுச்சியிலே நாலு வரி ரொம்ப பிடிக்கும் அருமையாக சொல்றார் என்னை இறைவன் வந்தான் தடுத்தாட்கொண்டான் அவன் காட்சி தந்தான் மூன்றையும் கா சான்றுகளாக ஒரு மூணு வரியில் சொல்றார் செந்தழல் போரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்த பள்ளி எழுந்தருள ஏ செந்தடல் பொரை திரு மேனி காட்டினாய் திருப்பெருந்துறை உரை கோயிலை காட்டினாய் அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் அத்தனையும் பதிவு செய்கிற பாடல் மாணிக்கவாசகருடைய வாசகர்களுடைய திருப்பெருந்துறை திருப்பள்ளி எழுச்சி பாடு அதுதான் முதல் திருப்பள்ளி எழுச்சி என்று வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் அடுத்தது நம்முடைய ஆழ்வார் அவர் ரொம்ப அருமையான ஒரு திருப்பள்ளி எழுச்சியை நம்முடைய ஆழ்வார்களும் பாடுகின்றார்கள் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஐந்து திருப்பள்ளி எழுச்சி இதுவரையில் வந்திருக்கு உங்கள் திருப்புள்ளி எழுச்சி நாற்பத்தாறு ஆமாம் நான் அது பெரிய பட்டியலே எடுத்து பார்த்தேன் திருப்பள்ளி எழுச்சி எவ்வளோ பாடியிருக்குன்னு ராமலிங்க சுவாமிகள் கூட அருட்பிருஞ்சோதி திருப்பள்ளி எழுச்சின்னு ஒன்று பாடியிருக்கிறார் ஸோ சிங்கார வேலனார் மாணிக்க வாசகர் எழுச்சி பாடியிருக்கிறார் திருப்பூர் ஒரு சிதம்பர சுவாமிகள் முருகன் மேலே ஒரு திருப்பள்ளி எழுச்சி கடைசியாக மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் பொதுப்பள்ளி எழுச்சி என்று பாடியிருக்கிறார் சில பேர் வந்து பத்து திருப்புள்ளி எழுச்சி எட்டு திருப்பள்ளி எழுச்சின்னு கூட்டம் கூட்டமாக துறவிகள் சேர்ந்து எல்லாம் பார்த்தா ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் வருகின்றன எனவே இது ஒரு சிற்றிலக்கிய கோறு திருப்பள்ளி எழுச்சிங்கிறது ஒரு அருமையான சிற்றிலக்கிய கூறு அந்த சிற்றிலக்கியத்தின் கூறுகளில் கடைசியாக ஒரு அருமையான கற்பகாம்பிகை மீது துயில் எழுகின்ற அளவுக்கு அந்த பாடல்களை நான் கேட்குறப்பே ரொம்ப எளிமை யார் வேணாலும் நித்தியஸ்ரீயோட பாடலை ரெண்டு தடவை கேட்டால் அந்த எளிமையான இசையமைத்து கொடுத்தவருக்கும் பாராட்டுகளை சொல்ல வேண்டும் பாடிய நித்தியஸ்ரீ அவர்களுக்கும் பாராட்டுகளை சொல்ல வேண்டும் எழுதிய அவர் துறை வந்து மருத்துவராக இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு பேழைகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அத்தனைக்கும் நானும் என் தம்பி சுகி சிவமும் வந்திருக்கிறோம் அது ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டு அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இன்று ஒரு நிகழ்ச்சி ரோட்டரி நிகழ்ச்சியை நான் விட்டுட்டு தான் ஐயாட்ட சனை நான் மாற்றிட்டு வரேன்னு எப்படியாக இருந்தாலும் கவாலி உடனாகிய கற்பகாமி சன்னதியில் நம்ம அனைவரும் இருந்து இந்த ஏப்ரல் ஒன்று நானே எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் முட்டாளாக்குற நாள்னு நாங்களாம் வேடிக்கை கல்லூரிகளை சொல்லுவோம் அந்த நாளில் புண்ணியமான ஒரு செயலை செய்து ஒரு அருமையான திருப்பிள்ளி எழுச்சி நூலை எழுதி அதை காணொலி காட்சியாக ஆக்கி அதனை பாடுகின்றவரை வரவழைத்து அவருடைய பேச்சும் இருக்குது எனவே அந்த வகையில் மருத்துவருடைய பணி தொடர வேண்டும் இலக்கிய பணி இசை பணி எல்லாமே தொடர வேண்டும் க கற்பகாம்பிகை உடனாய கபாலீஸ்வரர் அருளை வேண்டி இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் திருமதி சாரதா நம்பியாரூர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார் கற்பகதாசன் அவர்கள்